मुख्य उपटा कमी तमिल पटे गौरव विरोध कवियो पड़ी बाक्यम कख्य कारण मुद என் தந்தைக்கும் மேலான என் சிசுநாதன் அவர்கள் நான் தெலுங்கில் பாடிக்கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் ஒரு நாள் அவர்கிட்ட போய் தமிழில் எனக்கு அவகாசம் போகணும் அப்படின்னு கேட்ட பொழுது ஒரு பாட்டு பாட சொன்னார். பாடினேன், நீ பாடினது ரொம்ப நல்லா இருக்கு, தமிழில் இப்படி உச்சரித்தால் உன்னையும் என்னையும் என்ன எனக்கு தண்டனை கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது, முதல்ல தமிழ் நல்லா கற்றுட்டு வா அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம்தான் அந்த பற்றோட தமிழை ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு கற்றுக்கிட்டு ஒரு 48 வருஷமாக உங்களுடைய ஆசிய மூலமாக இன்னைக்கு இந்த மேடையில் உங்கள் முன்னால் நிற்கக்கூடிய ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சிது. கண்ணதாசன் விஸ்வநாதன் அறக்கட்டளை ஆரம்பித்து ஏறத்தாழ 10 வருஷமாகுதுன்னு சொல்கிறாங்க. 10 வருஷமாக வரணும் அப்படின்ற எனக்கு ஒரு கோரிக்கை. ஒவ்வொரு செப்டம்பர் அக்டோபர் மாதத்திலையும் நான் வேற நாட்டில் நிகழ்ச்சி செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை, அதனால் வர முடியல. இந்த வருஷம் எனக்கு எப்படியோ அந்த ஒரு பாக்கியம் கிடைச்சது. ஒரு வாரமாக உடல்நிலை சரியில்லை, எனக்கு காய்ச்சல், தொண்டை கட்டியிருக்கு. இருந்தாலும் முத்துராமண்ணா ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், எல்லாம் கண்ணதாசன் பார்த்துக்கிறாரு அப்படின்னு சொல்லி. அதனால் நான் ஒரு 10 பல்லவி மட்டும், இது வந்து கச்சேரியே கிடையவே கிடையாது, அவ்வளோ நேரம் நான் பாடுவேன்னு கூட நினைக்காதுங்க. எனக்கு தெரிந்து நான் மட்டும் பாடினதில்லை, எனக்கு புரிஞ்ச ஒரு அழகான வரிகள் இருந்த பாட்டுகள் தேர்ந்தெடுத்து பாடுறதுக்கு நான் முயற்சி செய்கிறேன். தப்புகள் இருக்கும், அது மன்னிக்கக்கூடிய பெரிய மனது உங்கள் எல்லோருக்கும் இருக்குது, அதுதான் என் தைரியம். விஸ்வநாதன் சார்கிட்ட எப்போவாவது போய் எப்படி இவ்வளவு அழகாக நீங்கள் இசையை அமைக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னதை நான் அப்புறமா சொல்கிறேன். அதுக்கு முன்னால் அவர் ஒரு கதை எனக்கு ஞாபகம் வந்தது. ஒரு சிற்பிக்கிட்ட போய் இப்படி அழகாக ஒரு சிற்பத்தை நீங்கள் செதுக்கி இருக்கிறீர்கள் அப்படின்னு கேட்கும்போது, நான் இங்கே செதுக்கினேன், ஒரு கல் கொண்டு வந்து கொடுத்தாங்க, அதில் தேவையில்லாததெல்லாம் நான் எடுத்து விட்டேன், அதனால தான் ஒரு பெரிய உருவம் வந்ததுன்னு சொன்னேன். இந்த சிற்பி தேவையில்லாமல் எடுத்து வச்ச சில கற்கள் கூட ஒரு கோயிலுக்கு படிக்கலாகலாம், அந்த மாதிரி ஆனவன் நான். எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் சொல்லுவார், எப்படி நீங்கள் இந்த அளவுக்கு இசை இப்படி அமர்க்களமாக அமைக்கிறீங்களே அப்படின்னா, அவர் பாட்டு கொடுக்கும்போதே தம்பி அந்த எழுத்துக்குள்ளேயே எனக்கு சுரங்கள் தோணுது, அந்த பாட்டு நான் பார்க்கும்போதே எனக்கு ஒரு மெட்டு வருது, நான் என்ன பண்ண முடியும், என்னால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்றார். அப்படி ஒரு பெருந்தன்மை, அப்படி ஒரு வினய சம்பத்தி இருக்கிற மகான்களோட வேலை புரியக்கூடிய ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சது. அது பெரிய சௌபாகியமாக நான் நினைக்கின்றேன். ஒரு 10 பல்லவி மட்டும் நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன், தயவுபண்ணி தப்புகள் இருந்தால் மன்னிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இந்த அபூர்வமான ஒரு அவகாசத்தை கொடுத்த எல்லோருக்கும், இந்த நிகழ்ச்சிக்கு சம்பந்தப்பட்ட எல்லோருக்கும் தாழ்மையுடன் என்னுடைய நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன். உள்ளத்தில் நல்ல உள்ளம் வல்லவன் பகுத்ததடா கருணா வருவதை எதிர்கொள்ளடா. தாய்க்கினி மகனில்லை, தம்பிக்கு அண்ணனில்லை, தாய்க்கினி மகனில்லை, தம்பிக்கு அண்ணனில்லை, ஊர் பழியேற்றாயடா, நானும் உன் பழி கொண்டேனடா, உன் பழி கொண்டேனடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கருணா வருவதை எதிர்கொள்ளடா. என் வாழ்க்கை திறந்த ஏ
சென்றவனை கேட்டால் வந்துவிடு என்பான், வந்தவனை கேட்டால் சென்றுவிடு என்பான், சென்றுவிடு என்பான். வீடு வரை உறவு நீதி வரை மறைவே, காடு வரை பிள்ளை கடைசி மலையாரோ, கடைசி மலையாரோ. ஊமை கனவை யார் அறிவார். முதலாக இந்த பாட்டு தான் நான் ஆடிஷன்ல பாடி விஸ்வநாதன் சாரோட ஆசீர்வாதம் கிடைச்சது, எனக்கு தமிழ்ல அவகாசம் கிடைச்சது. இந்த பாட்டுக்கு காரணமான நிர்வாகிகள் இங்கே இருக்கின்றார்கள், அவங்களுக்கும் என்னுடைய நன்றி. ஓமை கனவை யார் அறிவார், என் உள்ளத்தின் நினைவை யார் துடைப்பார். ஓமை கனவை யார் அறிவார், என் உள்ளத்தின் நினைவை யார் துடைப்பார். மூடிய மேகம் கலையும் உன்னே, நீ பாட வந்தாயோ விண்ணிலவே, நிலவே என்னிடம் நெருங்காதி, நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை. மலரே என்னிடம் மயங்காதே, நீ மயங்கும் வகையில் நானில்லை. நிலவே என்னிடம் நெருங்காதே, நீ நீங்க நினைக்கும் இடத்தில் நானில்லை. கடைசி ஸ்டான்ஸா இதில் ஒரு வரி அவர் எழுதுனது ரொம்ப பிடிச்சது, அது இன்னைக்கு இன்னும் ரொம்ப கரெக்டாக இருக்கு நினைச்சு நான் தேர்ந்தெடுத்தேன். தள்ளாடும் பிள்ளை உள்ளமும் வெள்ளை, தாராட்டு பாட ஆதாரமில்லை. தள்ளாடும் பிள்ளை உள்ளமும் வெள்ளை, தாராட்டு பாட ஆதாரமில்லை. தெய்வங்களெல்லாம் உனக்காக பாடும், பாடாமல் போனால் எது தெய்வமாகும். தெய்வங்களெல்லாம் உமக்காக பாடும், பாடாமல் போன எது தெய்வமாகும். மறுபடி திறக்கும் உனக்கொரு பாதை உரைப்பது நீர். இலக்கணம் மாறுதோ, இலக்கணம் மாறுதோ, இலக்கியம் ஆனதோ, இதுவரை நடித்தது அது எந்த வேடம், இது என்ன பாடம். இதோட முடிச்சுக்கலாம் நினைச்சேன், திடீர்னு ஏதோ ஒரு ஞாபகம், ஒரே ஒரு ஸ்டேஞ்சா. பர்மிஷன் இருக்கா? அது திடீர்னு இப்போ அவர் பக்கம் பார்த்து பாடும்போது தலையில வச்சு அது பாடுறா, கடைசிக்கு கடைசியா நல்லா இருக்கு. ஒரு ரிஹர்சல்ஸ் காலையில ஒரு நிமிஷம் வாங்க அப்படின்னு மார்ஷல் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. தயவு பண்ணி கொஞ்சம் பெரிதாகவே கொடுக்கலாம் கார்.
காய்ச்சல் ஜலதோஷம் அவர் பேச முடியாத அளவுக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன். நேற்று நான் அவரை போய் பார்க்கும்போது நான் எப்படி பண்ண போகிறேன்னு சொன்னார். கவியரசு இருக்காரு, நீங்கள் வாங்கன்னு ரொம்ப தைரியமாக சொல்லிட்டு வந்தேன். எவ்வளவு ஸ்ட்ரெயின் பண்ணி இங்கே நமக்காக கவியருக்காக பாண்டாருங்கிறத நீங்கள் என்ன பார்த்தீங்க. ஆகவே அவரெல்லாம் நமக்கு கிடைச்சிருக்கிற பெரிய சொத்து. அவர் நன்றியோடு வந்து கவியரசருக்கு இங்கே நிகழ்ச்சியை நடத்தி கொடுப்பதற்காக நம்ம எல்லாருடைய சார்பிலையும் என்னுடைய உளவாக நன்றியை சொல்லிக்கொண்டு அவருடைய உடல் நலமும் அவருடைய குரல் நலமும் தொடர்ந்து உலகம் முழுவதும் துடித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அனைவரும் எழுந்து நின்று அவர் வாழ்க வாழ்க என்று ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுக்குமாறு உங்கள் அனைவரையும் நன்றியோடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம், வாழ்த்துக்கள். நாட்டுப்பட பஞ்சாப சிந்து குஜராட்ட மராட்டா திராவிட உத்கல கங்கா இங்கே இமாச்சல யமுனா கங்கா உச்சல ஜலதி கங்கா நவ சுப ஆசிஷ மாவே ஜனகணமங்களதாயக ஜய ஹே பாரத பாக்ய விதாதா ஜய ஹே ஜய ஹே ஜய ஹே ஜய 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 ஹே ஜெய பாரத.